வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே, நான் உனக்கு ஆறுதல் செய்கிற தேவன். என் மகளே, நான் உனக்கு ஆறுதல் செய்கிற தேவன். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆறுதல் தேவையாக இருக்கிறது. உங்களுடைய இருதயம் காயப்பட்ட நிலைமையில், உங்களுடைய இருதயத்தில் ஒரு வேதனை சுமந்து கொண்டு, யார் எனக்கு ஆறுதல் சொல்லுவார்கள், இந்த வேதனையை யார் விளங்கி கொள்ளுவார்கள், என் துக்கத்தை யார் புரிந்து கொள்ளுவார்கள், யாரிடத்தில் இந்த வேதனையை சொல்ல முடியும்? மனிதர்கள் இதை தவறாய் புரிந்து கொண்டால், நான் சொல்லுகிறதை என் குடும்பத்தார் தவறாக விளங்கி கொண்டால், என்னை ஆறுதல் படுத்துவதற்கு பதிலாக மேலும் மேலும் காயப்படுத்தி விடுவார்களே. நான் இந்த பாரத்தை யாரிடத்தில் சொல்லி, இந்த வேதனைக்காக யாரிடத்தில் கண்ணீர் வடிக்க முடியும்? என்னை தனிமையில் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். வெளியே சொல்ல முடியாத பாரத்தை உள்ளத்தில் சுமந்து கொண்டு, இருதயத்திற்குள்ளே நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். யாராவது ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? இந்த ஏக்கத்தோடு காத்திருக்கலாம். உங்களை சிருஷ்டித்த தேவன், உங்களை உண்டாக்கின ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உனக்கு ஆறுதல் செய்கிற தேவன். உன்னுடைய உள்ளத்துக்கு ஒரு ஆறுதல் தேவை. உன்னுடைய இருதயம் காயப்பட்டு இருக்கிறது. உன்னுடைய மனதில் ஒரு துக்கம் அழித்தி கொண்டு இருக்கிறது. உன்னை மற்றவருடைய வார்த்தையினால் உண்டான காயங்கள் உன்னுடைய இருதயத்தை ரணமாக்கி இருக்கிறது. ஏன் வாழ வேண்டும் என்ற மன விருத்த ஒரு சூழ்நிலை, என்ன செய்வதென்று ஒரு கலக்கம். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் உனக்கு ஆறுதல் செய்கிற தேவன். மகனே, நீ பயப்படாதே, நீ கலங்காதே. இந்த ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், எந்த காயம் உங்களுடைய உள்ளத்தில் இருந்தாலும், எந்த பிரச்சனை உங்களை பாதித்திருந்தாலும், சகலவிதமான பிரச்சனைகள், சகலவிதமான போராட்டங்கள், சகலவிதமான காயங்களையும் மாற்றக்கூடிய ஆறுதலின் தேவன். ஆனால் தான் சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்பதாக அவரை குறித்து சொல்லப்படுகிறார். God of all comfort. அவர் நம்மை ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்துகிற ஒரு தேவன். அவரால் உங்களுடைய காயங்களை மாற்ற முடியும். அவரால் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு ஆறுதலை கொடுக்க முடியும். ஆறுதலே இல்லாமல் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? சகலவிதமான ஆறுதலின் தேவன். ஏசாய 61:2 நீங்கள் வாசிக்கும் போது, துயரப்பட்ட அனைவருக்கும் அவர் ஆறுதல் செய்கிற தேவனா? யார் யார் துயரப்பட்டு கலங்குகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர் ஆறுதல் செய்கிற ஒரு தேவன். என்றால் நம்முடைய உள்ளத்தில் காயங்கள் வருவதற்கு பல காரணம் இருக்கிறது. ஒருவேளை பாவத்தின் நிமித்தமுடைய இருதயம் காயப்பட்டு ஆறுதலுக்காக இயங்கி கொண்டிருக்கலாம். வியாதி நிமித்தமுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டு கலங்கி ஒரு ஆறுதலான வார்த்தைக்காக நீங்கள் இயங்கி கொண்டிருக்கலாம். மனிதருடைய வார்த்தையினால் உண்டான காயங்களினால் பாதிக்கப்பட்டு ஒரு ஆறுதலுக்காக நீங்கள் இயங்கி கொண்டிருக்கலாம். அல்லது உங்களுடைய தேவைகள் நிமித்தம், உங்களுடைய நிந்தைகள் அவமானத்தின் நிமித்தம் உண்டான பாதிப்பினால் ஒரு ஆறுதலுக்காக இயங்கி கொண்டிருக்கலாம். துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் அவர். துயரத்தில் இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஆறுதல் செய்வதற்கு தான் ஆண்டவர் இயேசு இப்பொழுது இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு காயப்பட்டவனுடைய உள்ளத்தை ஆறுதல் படுத்தி மகிழ பண்ண போகிறார். இன்றைக்கு உங்களை வேதனைப்படுத்தி, துக்கப்படுத்தி, உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற, காயப்படுத்தி கொண்டிருக்கிற வேதனைகளை மாற்றி ஒரு ஆறுதலினால் உங்களுடைய உள்ளத்தை அவர் நிரப்ப போகிறார். 12 ஒரு கொடிய வியாதி. இந்த சம்பவத்தை இந்த அதிகாரத்திலே நீங்கள் பைபிளில் வாசிக்க முடியும். 12 அவருடைய சரீரத்தில் உதிர போக்கு நோயினால் பாதிக்கப்பட்டு அவள் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். பெரும்பாடு என்று வேதத்தில் அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கே உண்டான ஒரு கொடிதான வியாதி. 12 அதனால் எத்தனையோ டாக்டரிடத்தில் போனாள், வைத்தியம் செய்தாள், சுகமாகவில்லை. ஒவ்வொருத்தராக சொல்கிறாங்க, இங்கே போனால் சுகமாயிரும், அந்த டாக்டர்கிட்ட போனால் சுகமாயிரும். சும்மா யார் வைத்தியம் பார்ப்பாங்க? இருந்த பணம்லாம் தீர்ந்து விட்டார். சொத்துக்களை விற்று, தனக்கு உண்டான சொத்துக்களை விற்று, நான் சாக போகிறேன், இந்த வியாதி என்னை வேதனைப்படுத்துது, சொத்து இருந்து என்ன பிரயோஜனம், சொத்துக்களை விற்றாவது என் சுகத்துக்காக நான் மருத்துவம் செய்வேன் என்று சொத்துக்களை விற்று போய் மருத்துவம் செய்து பார்த்தாள். அநேக வைத்தியர்கள், பணம் வீணாயிற்று, சொத்தெல்லாம் போய் விட்டார், வியாதி சுகமாகவில்லை.
இந்த வியாதி அந்த நாட்களில் இயேசுவின் நாட்களில் தீட்டான வியாதியாய் கருதப்பட்டார். அது ஒரு தீட்டான வியாதி, ஒரு அன்கிளீன் டிசீஸ் அப்படி கருதப்பட்டார். அதனால் இந்த வியாதி உள்ள பெண்கள் யாரையாவது தொட்டுட்டா அவங்களுக்கு தீட்டாகிவிடும். இந்த வியாதி உள்ள பெண்ணை யாராவது தொட்டுட்டா அவங்க தீட்டாக கருதப்படுவாங்க. அப்போ அந்த ஊருக்கே தெரியும், 12 வருஷ வியாதி, டாக்டர் இடத்துல அலைந்து அலைந்து பார்க்கிறாள். அந்த ஊர் மக்கள் யாரும் பக்கத்தில் வரமாட்டாங்க. ஒருவேளை பெண்கள் பேசினா கூட தூரத்தில் நின்று தான் பேசியிருக்கணும். நீ அங்கே என்ன, அங்கேருந்தே பேசி எப்படி இருக்குது, நல்லா இருக்கிறியா, இல்லை அந்த டாக்டர்கிட்ட போனேன் இந்த போனால் ஒன்றும் சுகமாகலையே, அப்படியா, சரி உனக்காக வேண்டி கொடன்னு போயிட்டு என்ன பாவம் செய்தாலோ என்ன சாபமோ அவருடைய வாழ்க்கையில் இந்த வியாதி போக மாட்டேங்குது, யாருக்கு தெரியும், அப்படி தான் பேசிட்டு போயிருப்பாங்க. இருதயம் காயப்பட்டு விட்டார், எல்லாம் நஷ்டமடைந்து மேலும் மேலும் இந்த சைடு எஃபெக்ட், அநேக வைத்தியர்களால் வேதனைப்படுகிற போது இந்த வசனம் சொல்லுகிறாரு, மருத்துவம் பார்க்க போன சைடு எஃபெக்ட், அதில் பாதிப்பு. இன்றைக்கு கூட டாக்டர்கிட்ட போனீங்கன்னா நீங்கள் வியாதிக்கு 3 மாத்திரை தருவாங்க, அப்புறம் எக்ஸ்ட்ரா 3 மாத்திரை தரும். இது எதுக்குன்னு கேளுங்க, சைடு எஃபெக்ட் வராமல் இருக்கு. இந்த 3 மாத்திரை சுகமத்துக்கான், இன்னும் 3 மாத்திரை சைடு எஃபெக்ட் வராமல் இருக்கிறதற்கு. இன்றைக்கு அதுதான் இன்றைக்குள்ள மருத்துவம். அந்த நாட்களில் வசனம் சொல்லுகிறது, அநேக வைத்தியர்களால் அவளுக்கு வேதனை, சைடு எஃபெக்ட் வந்து விட்டது. ஒன்றுக்கு மருத்துவம் செய்தால் அடுத்த பக்கத்தில் பாதிப்பு. உலகம் சொல்லுகிறது இவள் தீட்டான ஒரு பெண் என்று. அதனால் அவளுடைய மனது பாதிக்கப்பட்டது. சரீரத்தின் பாதிப்பு ஒரு பக்கம், மனது பாதிக்கப்பட்டது ஒரு பக்கம். அந்த வேதனையில் அவமானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள், 12 வருட வேதனை. அப்போ அவள் கேள்விப்படுகிறாள், இயேசுன்னு ஒருவர் வந்திருக்கிறார், மனிதர்களை நேசிக்கிறார், வியாதியஸ்தரை கண்டா மனதுருகி சுகம் கொடுக்கிறார், எப்பேற்பட்ட வியாதியும் அவரால் சுகமாகிறது. இயேசுகிட்ட போய் தன் காரியத்தை சொல்லலாம், சுகம் பெறலாம் என்று போனால் அவரை சுற்றிலும் திரள் கூட்ட மக்கள் இருக்கிறாங்க, அவருடைய சீஷர்கள் 12 பேர். அது மாத்திரால் அவர் எங்கு போனாலும் திரள் கூட்ட மக்கள் இயேசு பற்றி கேள்விப்பட்டதுனால மக்கள் கூடி விடுகிறாங்க, பெரும் கூட்ட மக்கள் அவரை சூழ்ந்திருக்கிறாங்க. இவள் பார்க்கிற ஆள் இங்கே யுத்தில் போய் இயேசுகிட்ட எப்படி என் பிரச்சனை சொல்லுவது, ஒருவேளை கண்ணு பிரச்சனைன்னா சொல்லலாம், காது கேட்கலன்னா சொல்லலாம், என் சரீரத்தில் இப்படி ஒரு வலி இருக்குதுன்னா சொல்லலாம். இந்த வியாதி தீட்டான வியாதி, இந்த வியாதி எனக்கு இருக்குன்னு சொன்னாலே எல்லாரும் என்ன அருவறுப்பாக பார்ப்பாங்க, என்னை விட்டு விலகி ஓடுவாங்க, இயேசு கூட இந்த தூரமாய் நில்லன்னு சொல்லிவிடக் கூடும். இது தீட்டான வியாதி ஆயிட்டே, நான் எப்படி இயேசுகிட்ட போய் இதை சொல்ல முடியும், எப்படி எல்லாருக்கு மத்தியில் என் வியாதியை சொல்ல முடியும். அதுதான் அவருடைய வேதனை. ஒரு பக்கம் வியாதியின் வேதனை, இன்னொரு பக்கம் தீட்டான வியாதின்றதுனால சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நிற்க முடியலை, காயங்கள். இன்னொரு பக்கம் சுகம் எடுக்கிற இயேசுகிட்ட போகலாம் என்றால் கூட்டமாய் மக்கள் இருக்கிறாங்க, எப்படி என் வியாதியை சொல்லுவது, அவளுக்குள்ளே எவ்வளோ பெரிய பிரச்சனை. கடைசியில் அவள் யோசித்தாள், நான் போய் இயேசுகிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் போய் இயேசுவே எனக்கு இந்த வியாதி இருக்குன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், எல்லாரும் என்ன அற்பமாக நினைப்பாங்க, விரட்டிடக்கூட செய்வாங்க, அதனால நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொடுவேன், நான் பின்னால் போய் தெரியாமல் அவருடைய வஸ்திரத்தை தொடும் பொழுது சுகமாவேன். ஒரு விசுவாசம் அவளுக்குள்ளே வருகிறது. இயேசு செய்த அற்புதத்தை பற்றி கேள்விப்பட இவ்வளோ வல்லமை உள்ளவரா இயேசு, அப்படி நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகமாவேன். அவங்க சொல்லியிருப்பாங்க, இயேசுவோடைய வஸ்திரத்தை தொட்டு நிறைய பேர் சுகம் பெற்று கொண்டாங்க, ஆண்டவரே நீங்கள் சும்மா இருங்க, நாங்கள் உங்களை தொட்டு சுகம் பெற்று கொள்ளுகிறோம் என்று அநேகர் வந்து அவரை தொட்டு சுகம் பெற்று கொண்டதை அவள் அறிந்தபோது அவளுக்குள்ள ஒரு விசுவாசம். அப்போ இயேசுகிட்ட நான் போய் வியாதியை சொல்ல வேண்டியதில்லை, நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டு நான் சுகத்தை பெற்றுக்கொள்ளுவேன். ஒரு விசுவாசத்தோடு வருகிறாள், விசுவாசத்தோடு வருகிறாள், அந்த கூட்டத்துக்குள்ளே நுழைந்து நுழைந்து போகிறாள். இயேசுவை நெருங்குவதற்கு கஷ்டம், ஆனால் தொடர்ந்து போகிறாள், விசுவாசத்தை விட்டுவிடவில்லை, முயற்சியை விட்டுவிடவில்லை, தொடர்ந்து போகிறாள், இயேசுவண்டை போகிறாள். அவருடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே சுகமானாள். ஒரு வல்லமை இயேசுவுடைய வஸ்திரத்திலிருந்து தனக்குள் வந்தது, வியாதி போய்விட்டது, தன்னால் உணர முடிந்தது, என் சரீரத்தில் ஒரு மாற்றம் வந்துவிட்டது, சுகம் வந்துவிட்டது, ஐயோ பிரச்சனை போய்விட்டது, மாற்றம் அடைந்து விட்டேன், சுகத்தை பெற்றுக்கொண்ட உடனே ஒரு சந்தோஷம், நான் சுகமாகிவிட்டேன். இப்போ ரகசியமாய் வந்து போய்விடலாம் என்று நினைக்கும் போது இயேசு கேட்கிறார், என் வஸ்திரத்தை தொட்டது யார்? இப்போ கூட்டமே நின்று விட்டார்,
சீஷர்கள் நின்றுட்டாங்க, எல்லாரும் நிற்கிறாங்க. இயேசு கேள்வி கேட்குறாரு, என் வஸ்திரத்தை யாரோ தொட்டாங்க, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு சென்று அற்புதம் நடந்திருக்கு, என்னை தொட்டது யார் என்று ஆண்டவர் கேட்கிறார். சீஷர்கள் கேட்குறாங்க, எல்லாரும் தான் தொடுறாங்க ஆண்டவரே, நாங்களும் தான் உங்களை நெருக்கி கொண்டு இருக்கிறோம், இவ்வளோ கூட்டம் நெருக்கி கொண்டு இருக்கிறாரு, தொட்டது யாருன்னு எப்படி சொல்ல முடியல? சாதாரணமாய் தொட்டது வேறு, மற்றவங்க சும்மா சாதாரணமாக என்னை தொடுகிறாங்க, விசுவாசத்தோடு யாரோ என்னை தொட்டாங்க, ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது, யார் என்னை தொட்டது? இப்போ இவங்களுக்குள்ள பயம் வந்து விட்டார். இயேசு கண்டுபிடிச்சிட்டாரு, நான் அவரை தொட்டதை இயேசு அறிந்து கொண்டு விட்டார். அவளுக்கு பயம் வந்துட்டு, ஏன்னா அவள் பயந்து கொண்டே தான் நான் வந்தா, இது தீட்டான வியாதி, அவள் யாரையாவது தொட்டாது தீட்டாகிவிடும். இப்போ இயேசுவை தொட்டு எனக்கு சுகம் கிடைச்சது உண்மை, இப்போ என்னை தொட்டது யார் என்று இயேசு கேட்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? யாரோ என்னை தொட்டுட்டாங்க, தீட்டு நடந்து விட்டது அப்படின்னு இயேசு சொல்ல போகிறாரோ? அவளுக்குள்ள பயம் நடுக்கும், பயந்து நடுங்கி அவருடைய பாதத்திலிருந்து விழுந்து உண்மையெல்லாம் சொல்லுகிறாள். அவள் என்ன எதிர்பார்த்தாள்? நீ ஒரு தீட்டான வியாதி உள்ள ஒரு பெண், எப்படி என்னை தொடலாம்? நீ தூரத்தில் நின்று கூப்பிட்டுருக்கலாம், தூரத்தில் நின்று என்னை சுக வேணும்னு கேட்டிருக்கலாம், நீ எப்படி என்னை தொடலாம்? இது தீட்டான வியாதி ஆயிற்று, உனக்கு தெரியாதா? பிறகு எப்படி என்னை நீ தொட முடியும் என்று இயேசு கோபித்து கொள்ளுவார் அல்லது கடிந்து கொள்ளுவார் என்ற ஒரு பயந்த அவளுக்குள்ளே நடுக்கத்தோடு வந்து விழுகிறாள். இயேசு அவளை பார்த்து சொன்னார், மகளே திடன்கொள், மகளே பயப்படாதே, நான் உன்னை கடிந்து கொள்ள மாட்டேன், நீ என்னை எப்படி தொடலாம் என்று நான் கேட்க மாட்டேன். யூ ஆர் மை டாட்டர், நீ என்னுடைய மகள், நான் உன்னுடைய தகப்பன். ஒரு மகள் தகப்பனை தொடுவதற்கு உரிமை இல்லையா? நான் எப்படி தீட்டாக அதை கருதுவேன்? மனிதர்கள் தீட்டாக கருதலாம், மணிக்குலங்கள் உன்னை மற்றவர்கள் தீட்டாக நினைக்கலாம், நீ என்னுடைய மகள், நான் உன்னை சிருஷ்டித்த தேவன். அவள் பயந்து நடுங்கி இயேசு என்ன சொல்லுவாரோ என்று பார்க்கும்போது ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்லுகிறார், மகளே பயப்படாதே, Fear not my daughter, நீ பயப்படாதே, ஒரு மகள் தொட்டு நான் தீட்டாக மாட்டேன், நீ பயப்படாதே. ஆறுதலான வார்த்தை. அவருடைய உள்ளத்தில் இந்த பயமெல்லாம் போயிட்டு, நடுக்கெல்லாம் போயிட்டு, நான் எப்படியோ நினைச்சேன் இயேசுவை, அவர் இவ்வளவு அன்பானவர், என்னை மகளை போல நேசிக்கிறவர், என்னை ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன். சமுதாயமே அவளை தீட்டப்பட்டவள் என்று ஒதுக்குகிறது. அவள் வந்து தொட்டவுடனே தீட்டான வியாதி நீங்கி அவள் சுத்தமாகிறாள். அதுதான் கடவுளுடைய வல்லமை, அவர்தான் கடவுள். அந்த கடவுள் இயேசு தான் இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். எல்லாரும் உன்னை தீட்டானவனை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களா? நீங்கள் சபிக்கப்பட்டவள், நீ சாபத்திற்குரியவள், உன் நேரம் சரி கிடையாது, நீ பிறந்த நேரம் சரி கிடையாது, உன்னுடைய தோஷம் இருக்கிறது, உன்னால் தான் இந்த குடும்ப பாதிப்புன்னு எல்லாரும் உன்னை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களா? இயேசு சொல்லுகிறான், என்னிடத்திலே வா மகளே, என்னிடத்திலே வா மகனே, உன்னுடைய தீட்டை மாற்றுகிற தேவன் நான், உன்னுடைய எல்லா அசுத்தமான கிரியைகளை மாற்றுகிற தேவன் நான், உன் தோஷத்தை மாற்றி நன்மை செய்கிற தேவன் நான், என்னிடத்தில் வா என்ற ஆண்டவர் கூப்பிடுகிறார். உலகம் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லி, தோஷம் உள்ளவள், நீ தோஷம் உள்ளவர், உன்னால் தான் இந்த குடும்பத்தில் பாதிப்பென்று எல்லாரும் உன்னை புறக்கணிக்கட்டும், நான் உன்னை சிருஷ்டித்த தேவன். மகளே நீ திடன்கொள், நீ பயப்படாதே, நீ சமாதானத்தோட போ, நீ வேதனை நீங்கள் சுகமாயிரு என்று இயேசு அனுப்புகிறார். ஒரு நாள் ஒரு சகோதரர் வந்தார், என்னை பார்த்து ஜெபிப்பதற்காக வந்தார். உங்களுக்கு என்ன பிரச்சனை பெறுது? கண்ணீர் விட்டு அழுதார், கண்ணீர் விட்டு அவர் அழுதார். ஐயா நான் பாவம் செய்து விட்டேன், எய்ட்ஸ் வியாதி எனக்கு வந்து விட்டது, வியாதிப்பட்டு பரிசோதித்த போது என் பிளட்ல எய்ட்ஸ் அதுக்கான கிருமி இருக்கிறது என்று கண்டுபிடித்து சொன்ன உடனே என் மனைவி என்னை வெறுத்து விட்டாள், என் மனைவி என்னை விட்டு போய்விட்டாள், என் மனைவி என்னை புறக்கணித்து விட்டாள், எல்லாருக்கும் சொல்லி அவருடைய குடும்பத்தார் என்னை புறக்கணிச்சிட்டாங்க, யாரை பார்த்தாலும் சொல்லி இவர் இந்த வியாதி உள்ளவர், இவர் தீட்டானவர் என்று சொல்லி இன்னைக்கு உறவுகள் நண்பர்கள் எல்லாரும் என்னை புறக்கணித்து விட்டார்கள், கண்ணீர் விட்டவர் அழுதார். நான் பாவம் செய்தது உண்மைதான், எனக்கு ஒரு மன்னிப்பு இல்லையா, இந்த தீட்டம் மாறாதா, இன்னைக்கு என் மனைவி என் பிள்ளையை கூட பார்க்க விடுவதில்லை அழுதார். நான் சொன்னேன், இயேசு உங்களை நேசிக்கிறார், இந்த வியாதியை மாற்ற அவராலே முடியும், உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்யும் போது அவர் இரக்கம் செய்வார். கண்ணீரோடு அழுதார், என் பாவத்தை மன்னிங்க,
எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. அவர் கண்ணீரின் ஜெபம் இயேசுவின் பாதத்தில் விழுந்த போது இயேசு தொட்டார். நான் சொன்ன இயேசு சுகமாக்கிட்டார். எப்போ நீங்கள் உங்களுடைய பாவத்தை உணர்ந்து அழுதீங்களோ இயேசு சுகமாக்கிட்டார். நீங்கள் போய் மறுபடியும் செக் பண்ணுங்க, ரிசல்ட்டை பாருங்க. சில நாள் கழித்து திரும்பி வந்தார், ரிசல்ட் பார்த்தால் இல்லை, இயேசுக்குரிய அறிகுறி இல்லை, அந்த ரத்தம் சுத்தமாக்கப்பட்டு விட்டது. தீட்டான வியாதி என்று மனைவி புறக்கணிச்சாங்க, குடும்பத்தார் புறக்கணிச்சாங்க, எல்லாரும் தள்ளினாங்க. இயேசு சேர்த்து கொண்டார், அற்புதம் செய்தார், சுகம் கொடுத்தார். அந்த ரிப்போர்ட்டோட என்கிட்ட வந்தார், இப்ப நில், இயேசு எனக்கு அற்புதம் செய்துட்டார், அவருடைய ரத்தத்தின் வல்லமை என் ரத்தத்தை பரிசுத்தமாக்கி விட்டது. அதுதான் இயேசு, அதுக்கு தான் இயேசு வந்தார், அதுக்கு தான் கடவுள். தீட்டுப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையை அந்த தீட்டிலிருந்து விடுதலையாக்கி புது வாழ்க்கை கொடுப்பதற்கு ஆறுதல் படுத்துகிற தேவன். உள்ள உடைஞ்சு போயிட்டீங்களா? எல்லாரும் புறக்கணிச்சிட்டாங்களா? உறவுகள் புது புறக்கணித்தை தள்ளுகிறதா? உங்களை குற்றம் சாட்டுகிறதா? உன்னாலதா, உன்னாலதா, நீ தான் தோஷம் உள்ளவன், நீ தான் தோஷம் உள்ளவள், உன்னாலதான் இந்த குடும்பத்தில் பாதிப்பென்று எல்லாரும் கை நீட்டுறாங்களா? இயேசு சொல்லுகிறார், நான் உனக்கு இருக்கிறேன், நான் உன்னை சேர்த்து கொள்ளுகிறேன். பயப்படாதே மகளே, திடன்கொள் மகனே. இயேசுடைய ஆறுதலான வார்த்தை உங்களை தேடி வருகிறார்.